ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா க்ராப் பெப்பர் மசாலா. இது பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்கோம் ஒரு 1/2 kg க்ராப். இதை மட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எடுத்து அதோடய காலெல்லாம் நல்லா உடச்சி சைடில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஷெல்லை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணால் உள்ளே அதோட வேஸ்ட்டு, அதோடய கொழுப்பு, அந்த பிளாஸ்டிக் லேயர் ஃபுல்லாக எடுத்துட்டோம். பின்னாடி இருந்த ஷெல்லையும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இது வச்சுட்டதுக்கப்புறம் அகெயின் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணுறோம். வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா அதோட அசிடிட்டினால் அதில் இருக்கிற சின்ன ஜெர்ம்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் ஆயிடுது. சாப்பிடும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் வாட்டரில் 2 தடவை வாஷ் பண்ணுறோம். ஏன்னா வினிகர் ரிமினண்ட்டாக இருக்கக்கூடாது, இருந்தால் ஃபுட்டில் டேஸ்ட் மாறும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெப்பர், சில்லி பவுடர், டர்மெரிக், கரம் மசாலா, தனியா பவுடர், ஜீரா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 2 ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் 3 ரெட் சில்லிஸ் அண்ட் 1 டொமேட்டோ, அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து நம்மளோட மிக்சருக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்ல ஒரு 1 to 1.5 minutes நல்லா மிக்சரில் கிரைண்ட் பண்ணுறோம். கிரைண்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேஸ்ட் மாதிரி வருது. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட பெப்பர் மசாலாவை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஏதாச்சும் விட்டு போயிருந்தால் அகெயின் கொஞ்சம் வந்து நம்ம மிக்சருக்குள்ளே தண்ணி ஆட் பண்ணி அதையும் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா நல்லா குக் ஆகணும், அப்போ தான் அதில் வந்து ரானஸ் இருக்காது, நம்மளோட கிராப்ஸ்க்குள்ளே அந்த மசாலா டேஸ்ட் நல்லா வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆச்சுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா அதுக்குள்ளேயே மசாலாக்குள்ளேயே அழகாக பபுள்ஸ் பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நம்மளோட மசாலா ரானஸ் இல்லாமல் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் நம்ம ஆட் பண்ணோம் கரெக்டாக என் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம கிராப்ஸை நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். கிராப் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி அண்ட் இந்த குவான்டிட்டி ஆஃப் கிராப்ஸ்க்கு நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுற லிக்விட் தண்ணி பார்த்தீங்கன்னா 150 to 200 ml ஆஃப் வாட்டரை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான அளவு சால்ட், தட் இஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சால்ட் நாங்கள் இதில் ஆட் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட், உங்கள் டேஸ்ட் அளவு சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்ல கிராப்ஸ்க்குள்ளே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 whistles அப்புறம் தான் திரும்ப நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணுறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான கிரேவி, யார் வேணால் ட்ரை பண்ணலாம். யாருக்குமே இது ஒரு ரொம்ப கஷ்டமான கிரேவி இல்லை. அண்ட் கோல்ட் கிளைமேட், அப்போ கோல்ட் ஆனப்போ இந்த கிரேவி பண்ணி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபுட்டு கூட, நம்ம தோசை கூடலாம் நல்லா சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கிரேவி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சோடனே நாங்கள் உங்களுக்கு அகெயின் சர்விங் பவுலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக ஒரு 5 விசில்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக குக் ஆகியிருக்கு. ஸோ இந்த மசாலா வந்து ஆக்சுவலாக அந்த கிராபோட லெக்ஸ்க்குள்ளெல்லாம் நல்லா ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். சாப்பிடும்போதே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். வேறு ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.